வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பந்த நீங்க பாத்துட்டு இருக்கிற அடோபி தமிழா. இந்த வீடியோல குயிக்கா எப்படி ஹேர் மாஸ்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் மாடல் லேயர் கிளிக் பண்ணிட்டு செலக்ட்ல போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் எல் கிளிக் பண்ணி லேசர் டூல் எடுத்துட்டு ஷிஃப்ட ஹோல்டு பண்ணி பாடியில இருக்க செலக்ஷனை விட்டுட்டு ஹேரை மட்டும் இந்த மாதிரி சுத்தி செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஏரோட இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது மிஸ் ஆயிருச்சு, இதையும் ஷிஃப்ட ஹோல்டு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு டெலிட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எரேசர் டூலை ஹோல்டு பண்ணி பேக்ரவுண்ட் எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸ் வந்து ஹார்ட்னஸ் ஒரு 34 கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்பேசிங் 10 இருக்கணும். சைஸ் உங்கள் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் ஒன்ஸ்ன்னு இருக்கும், சென்டரில் இருக்கும், இந்த ஐட்ராப்பரை பிக் பண்ணிக்கோங்க. தென் லிமிட்ஸில் வந்து டிஸ்கான்டிகுவஸ் வச்சுக்கோங்க. டாலரன்ஸ் 35 ஆர் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பேக்ரவுண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தென் இந்த எல்லோவில் இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக்கை விடமாட்டேன், விடாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ மட்டும்தான் எனக்கு எரேஸ் ஆகும். அண்ட் அதுலேயே நம்ம கிரேடியன் பேக்ரவுண்ட் இருக்கனால நமக்கு அந்தளவு பர்ஃபெக்டாக எரேஸ் ஆகாது. ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் சாலிட் கலர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த லேயரை மாடல் லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது பாருங்கள். இப்போ மாடல் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு அதே எரேசர் டூல் வச்சுக்கோங்க. சம் கலர் வந்து நமக்கு டார்க்காக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி அதே மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம் கலர் லைட்டாக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி அதே மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இது கிரேடியன்ட் பேக்ரவுண்டால் தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இதே பிளைன் பேக்ரவுண்டாக இருந்தால் இந்த ப்ராப்ளமே வராது. ஸோ இப்போ நீங்கள் அந்த கலரை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஆல்சோ நம்ம வேறு இமேஜை கூட அந்த மாதிரி பேக்ரவுண்டில் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கண்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டரோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.